Hello friends, welcome to Chettinadu Ammani Channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாவும் ஆரோக்கியமாவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு. இந்த பதிவு பாத்தீங்க அப்படினா எல்லா பெண்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் வீட வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப நீட்டா அலங்காரமா வச்சுக்கணும் அப்படினு எல்லா பெண்களுமே ஆசைப்படுவோம். நானும் அப்படிதான் சின்ன அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சேன் அப்படினா எனக்கு மைண்ட் நல்லா ரிலாக்ஸா இருக்கும். இன்னொரு பாத்தீங்க அப்படினா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஓகே வாங்க இப்போ நான் வந்து இதெல்லாம் எப்படி செஞ்சிருக்கேன் அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம். ரொம்ப அழகா குட்டி செடிகள்லாம் போட்டு அழகா அலங்காரம் பண்ணி பெயிண்ட் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட வீட்டை வந்து நான் அழகா ஆக்கி வச்சிருக்கேன். ஓகே வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் பாத்தீங்க அப்படினா ஒரு 5 கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பெயிண்ட் கலர் தான், கேமல் கம்பெனி. ரொம்ப அழகா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இது எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படினா பூஜை ரூம் பக்கத்துல உள்ள சுவர்ல வந்து அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சி வைக்கணும் அப்படினு ரொம்ப நாள் ஒரு ஆசை. சரி அது மாதிரி வரைஞ்சி வைப்போம் அப்படினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனா பாத்தீங்க அப்படினா திடீர்னு நம்ம இது மாதிரி ஒரு டிசைன்ஸ் பண்ணி வைக்கலாமே அப்படினு நினைச்சிட்டு இந்த குடுவை வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 3 குடுவை சந்தையில வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு குடுவை பாத்தீங்க அப்படினா 20 ரூபாய். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா 20 ரூபாய்க்கு தான கிடைக்குது அப்படினு சொல்லிட்டு நான் இதல மணி பிளான்ட் செடி போட்டு வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படினா ஒரு மாதிரி டிஃபரண்டா நம்ம செஞ்சு வைப்போம் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப அழகா இருக்குன்னு கலரிங் பண்ணியிருந்தேன். இதல என்னென்ன கலர் வாங்கியிருந்தேன் அப்படினா ஒரு டார்க் green கலர் ஒன்னு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் டார்க் மெரூன் கலர் அண்ட் எல்லோ கலர். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படினா டார்க் பிங்க் கலர் அண்ட் லைட் பிங்க் கலர். மொத்தம் 5 கலர் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு எனக்கு பிடிச்சது மாதிரி இந்த 3 குடுவையிலயும் ஒவ்வொரு டிசைன்ஸ் போட்டு வரைஞ்சி அழகா வந்து கலரிங் கொடுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அழகா பெயிண்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ ஒரு குடுவை எடுத்தாச்சு. அதுல பாத்தீங்கன்னா மேலே பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் அப்படியே green கலர் கொடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வரைஞ்சி வச்சேன். ஆனா அவ்வளவு ஒரு அழகா இருந்ததுங்க. ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் வீட்ல பெண்கள் ஃப்ரீயா இருக்கிற டைம் நீங்க செஞ்சு வைங்க, உங்களுக்குமே மனசு நல்லா ரிலாக்ஸா இருக்குங்க. இது மாதிரி வேலைகளுக்குள்ள எல்லாம் நம்ம போயிட்டோம் அப்படினா மற்ற பிரச்சனைகள் வீட்டில் நடக்கிற எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்கும், சொந்தத்துகளுக்குள்ளே நடக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து மைண்டில் போட்டுக்காமல் நம்மளோட வேலைகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். வீடும் அழகாக இருக்கும், நம்ம மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நான் இந்த மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடுறேன். என்னோட தம்பி பசங்க ஊர்லேருந்து ஸ்கூல் லீவு இப்போ அந்த லீவ் விட்டுருக்காங்க இல்லையா, குவார்டர்லி எக்ஸாம் லீவுக்கு வந்திருந்தாங்க. இப்போ அவங்க தான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதை வந்து ஏற்கனவே ஒரு சிஸ்டர் நேற்று கமெண்டில் கேட்டிருந்தீங்க, ஒரு குட்டி பையன் பக்கத்தில் தெரிகிறான் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சொல்கிறேன். இப்போ அவங்களுமே பக்கத்தில் உட்காந்து நான் பெயிண்ட் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு அழகாக என் கூட பேசிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. நம்ம எப்போதுமே தனியாக இருக்கிறக்கு இது மாதிரி நம்மளோட பசங்க உட்காந்துருக்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அவங்களும் சொல்ல அப்படியே வந்து டிராயிங் பண்ணி அவங்கக்கிட்டையும் ஒவ்வொரு ஐடியா கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லிவிட்டு அது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. இப்போ வந்து அடித்து வச்சுட்டு இப்போ 3 குடுவையிலையும் ஒவ்வொரு கலர் அடித்து வச்சு நம்ம அடுத்த குடுவை எடுக்கும்போது அது நல்லா டக்குன்னு காய ஆரம்பிச்சிடுது. ஃபேன் போட்டு வச்சுக்கிட்டேன். அதனால் காய நான் டக்குன்னு வந்து 3 குடுவையிலுமே அழகாக வந்து அலங்காரமெல்லாம் அழகழகாக பண்ணி வச்சேன். இது மாதிரி மண் குடுவை வந்து நம்மளுக்கு சந்தையிலெல்லாம் கிடைக்கும், ரோட்டோர கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய போட்டு விற்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இது மாதிரி அழகழகாக நம்ம பெயிண்ட் பண்ணி அழகாக நம்ம வீட்டில் வந்து அலங்காரமாக வச்சுக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குடுவை வந்து 20 ரூபாய் தான். அதே போல் அந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்டிலும் வந்து 25 ரூபாய். அது கேமல் கம்பெனினால கொஞ்சம் வந்து ஜாஸ்தி 25 ரூபாய் சொன்னாங்க. ஆனால் நல்லா அழகாக இருந்ததுங்க. தண்ணி பட்டும் கூட அந்த பெயிண்ட் போகவே இல்லை. ஏன்னா மறுநாள் வந்து அந்த குடுவையை வந்து செடி வச்சுட்டு கழுவி விட்டேன். ஆனால் கழுவி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக பளபளன்னு தான் இருந்தது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரீயாக உள்ள டைம்களில் இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செஞ்சு வைக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம தேவையில்லாத யோசிச்சுட்டு நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம நடக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு அதையே நினச்சிட்டு அந்த மாதிரி மைண்டை வந்து எப்போதுமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ப்ரெஷராக வச்சுக்காமல் இப்படி நம்ம ஃப்ரீயாக நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை அழகழகாக நம்ம வீட்டில் அழகாக செஞ்சு வைக்கலாம். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ப்ரெஷரோடு தான் இருப்போம் வீட்டுக்குள்ளே. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கிறோம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அது ஒரு மாதிரி ப்ரெஷர் இருக்கும். வீட்டுக்குள்ளே உள்ள பெண்களுக்கு எப்போ பார்த்தாலும் சமையலறை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, இதே தான். இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நம்மளுடைய லைஃப்பில். காலைல எந்திரிச்சோமா எந்திரிச்சு வாசல் கூட்டுறது, வாசல் தெளிக்கிறது, கோலம் போடுறது, திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா காஃபி வைக்கிறது, சமையல் பண்ணுறது, காலையில் டிஃபன் பண்ணுறது, மதியம் மறுபடியும் சமையல் பண்ணுறது, மறுபடியும் அந்த கிச்சனுக்குள்ளேயே எனி டைம், மறுபடியும் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஈவினிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரொட்டீன், அவங்களுக்கு டிஃபன் பண்ணுறது, இப்படியே தான் செஞ்சிகிட்டே இருப்போம் இல்லையா. அதனால் எப்போதுமே இந்த கிச்சனுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி. அப்புறம் தேவையில்லாத இந்த சொந்தக்காரவங்க பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு இவங்க ஏன் அப்படி பேசுனாங்க, அவங்க ஏன் இப்படி பேசுனாங்க, இது ஏன் இப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்தது, இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், அப்படி நடக்காமல் இருந்திருக்கலாம், இப்படி கண்டதையும் நம்ம போட்டு மனசுக்குள்ளே போட்டு வளர்த்திக்கிட்டு நம்மளுடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிற பதில் இது மாதிரி சின்ன சின்ன அழகழகான விஷயங்களை நமக்கு பிடிச்சது மாதிரி செஞ்சு மனசை வந்து சந்தோஷமாகவும் ரிலாக்ஸாகவும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய லைஃப்பில் எது நடக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும், அதை யாருனாலையுமே தடுத்து நிறுத்த முடியாது இல்லையா. அதனால் அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பேசாமல் இந்த வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், ஆனால் அது நடக்கவே நடக்காது, ஆனால் அது என்ன ஆகும், நம்மளுடைய உடம்பை பாதிக்கும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் கடந்து போயிட்டே இருங்க, எதையுமே மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்காதீங்க, என்ன எல்லாமே கடவுளுடைய கையில் விட்டுருங்க, அவருடைய பாதத்தில் அப்படியே அர்ப்பணிச்சுடுங்க. பண்ணிவிட்டு இது மாதிரி வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. வீடு நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க, நீட்டாக வச்சுக்கலாம், நம்மளுக்கு பிடிச்ச சின்ன சின்ன பொருட்களை வந்து வாங்கலாம், அதை வந்து அலங்காரமாக நம்ம வீட்டில் வைக்கலாம். இப்படி எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பெண்கள் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் வந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே ரிலீஃப் ஆகிக்கிறதுக்கு வேண்டியதான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து செய்யுங்க அப்படிங்க. இது மாதிரி நிறைய குடுவை, மண் குடுவை வாங்கலாம், 20 ரூபா தானே, ஒரு 5 குடுவை 10 குடுவை கூட வாங்கலாம். நான் வந்து இதை யதார்த்தமாக மணி பிளான்ட் செடி போட்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அந்த பெயிண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு யோசனை, ஓகே நம்ம இதில் பெயிண்ட் பண்ணலாம், இதில் வந்து அழகாக வந்து கொஞ்சம் ட்ராயிங்கெல்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலரிங்லாம் கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இதெல்லாம் நம்ம கடையில் போய் வாங்கணும் அப்படின்னா எப்படி 100 ரூபா 70 ரூபாயிலேருந்து 100 ரூபா சொல்லுவாங்க. இந்த கலரிங் பண்ணி வச்சாங்க, ட்ராயிங் பண்ணி வச்சாங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு வாங்கலாம். நம்ம அழகாக வந்து இந்த பெயிண்டே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10லேருந்து ஒரு 50 குடுவைக்கு கூட அடிக்கலாம், ஏன்னா அவ்வளோ பெயிண்டிங் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு துளி எடுத்தோம்னாவே போதும், எல்லா பக்கமே நல்லா ஈஸியாக கவர் ஆகுது. அப்படிங்கிறப்போ நல்லா இருக்குது, அடிக்கிறக்கும் நல்லா இருக்குது, பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நம்மளுக்கும் ரொம்ப லாபம்தான். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 20 ரூபாய்க்கு கிடைக்கும், நம்ம 10 ரூபாய்க்கு கூட நம்ம வந்து வாங்கலாம், சின்ன சின்ன குடுவைகளும் கூட கிடைக்கும். அது மாதிரி வாங்கி சின்ன சின்னதாக அழகாக மணி பிளான்ட் செடி போட்டு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குபேரன் பானை வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு கூட நம்ம இதை வந்து அழகாக ஒரே மாதிரி பானைகள் இல்லை அடுக்கடுக்காக, ஃபஸ்ட்டு கீழே வந்து பெரிய பானை, அதுக்கப்புறம் சைஸு, அதுக்கப்புறம் குட்டி சைஸ், அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி, அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப குட்டி, இப்படி வாங்கியும் கூட நம்ம அழகழகாக ஒவ்வொரு பானையிலையும் அழகாக கலரிங் பண்ணி அதுக்கு அழகாக நம்ம அலங்காரம் பண்ணி அப்படியெல்லாம் வைக்கலாம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கும் டைம் போகும், டைம் வந்து வேஸ்ட் இல்லாமல் போகும், அதோடவும் மனசு ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். நம்ம நினச்சது மாதிரி நம்ம பிடிச்சதை நமக்கு செஞ்சு வைக்கிறப்போ இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. நம்ம என்னதான் கடைகளில் வாங்கி நம்ம வைக்கிறத விட நம்மளே அதை உருவாக்கி நம்மளே தயார் பண்ணி செய்யும்போது அது ரொம்பவுமே மனசுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷத்தையும். அப்புறம் அப்படியே உட்காந்துட்டு என் தம்பி பசங்களுக்கும் ஒவ்வொரு ட்ராயிங்கும் அப்படியே சொல்லி கொடுத்தேன், இப்படியெல்லாம் வரைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பேப்பர்லேயுமே வரைஞ்சி கொடுத்துட்டு அவங்களுமே சின்ன சின்ன ட்ராயிங் எல்லாம் வரைஞ்சி கொண்டாந்து காட்டினாங்க. அப்படியே எனக்கு பிடிச்சது மாதிரியே அப்படியே பெயிண்ட் பண்ணேன். இப்போ ஒவ்வொரு கலரையும் அடித்து வச்சுட்டு 3 குடுவையும் மாற்றி அடிக்கும்போது அந்த பெயிண்ட் வந்து நல்லா காஞ்சிடுது. அடுத்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இதுக்கு டைமெல்லாம் எடுக்கிறது இல்லை. ஒவ்வொரு கலரையும் அடித்து வச்சுட்டு அடுத்த நாள் அடிக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம இப்போ 3 குடுவை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு கலரை அடித்து வச்சுட்டு அடுத்த குடுவையில் எடுத்து கலர் பண்ணும்போது அது நீட்டாக காஞ்சிடுது. அப்போ 3 திருப்பி நம்ம பண்ணும்போது எப்படின்னா அழகாக வந்து டைமும் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகுறதில்ல, நீட்டாக நம்ம நினச்சது மாதிரி அழகாக ட்ராயிங் பண்ணிக்க முடியுது. இப்போ இந்த மண் குடுவையில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலர் கொடுத்துருக்கேன், க்ரீன், எல்லோ, ரெட்டு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு லீஃப், லாங் லீஃப் மாதிரி போட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அப்படியே வந்து சூப்பராக இருந்தது பார்க்குறக்கே. என் தம்பி பசங்களே வந்து ஆச்சரியமாக பார்த்தாங்க, அத்தை ரொம்ப அழகாக இருக்கு, நீங்கள் எப்படி இப்படியெல்லாம் செய்கிறீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது, இப்படி எப்படி நீங்கள் இதெல்லாம் ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பசங்க கேட்கும்போது அது ஒரு சந்தோஷம்தான், தோணுது செய்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்ககிட்ட காட்டு ஒவ்வொரு டிசைன் செஞ்சுட்டு அவங்ககிட்ட காட்டும்போது அவங்களுடைய கமெண்ட்ஸையும் கேட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்து நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பேசுகிறதெல்லாம் கூட அந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா டிவி ஓடிக்கிட்டே இருந்தது, டிவியில் வந்து பாட்டு இதெல்லாம் இருந்ததுனால காப்பிரைட் வரும்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் மியூட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த குடுவையில் எவ்வளோ அழகாக வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப சூப்பராக இருந்தது, எனக்கு பிடிச்சிருக்குது. இப்போ இந்த 3 குடுவையிலையுமே ஒவ்வொரு டிசைன்ஸ் நான் வந்து கொடுப்பேன். உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக கொடுங்க. இப்போ நான் வரைஞ்சிட்ருக்கேன்ல, இந்த குடுவை தான் என்னோடய பெரிய மருமையனுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொன்னால், அப்படி இந்த இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்படியே எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு குடுவையில் வந்து கோலம் வரைஞ்சி வச்சுருந்தேன். அதை பார்த்துட்டு அத்தை இது ரொம்ப ரொம்ப நல்லா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சுற்றி வந்து ஆஃப் ஆஃப் ரவுண்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி அந்த லைட் பிங்க் வச்சு அப்படியே கொடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா அழகாக இருந்தது. நல்ல ஒரு 3 கலர், க்ரீனு அண்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா எல்லோ கலர் அண்டு மெரூன் கலர், லைட் ரோஸ் கலர், மொத்தம் 4 கலர் இதில் கொடுத்துருக்கேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி க்ரீன் கலர் கடைசியில் கொடுத்து பார்த்தேன். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ இந்த க்ரீன் கலருக்கு கீழே அடிச்சிருக்கிறதுல அதே மாதிரி லீஃப் மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே வளைஞ்சி கொடுத்தது மாதிரி போட்டேன். நேராக கொடுக்காமல் சின்ன சின்ன ஐடியா தான் இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கொஞ்சம் மாற்றி நினச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி எல்லா பெண்களுமே வீட்டில் செஞ்சு வைங்க. பூஜை ரூமில் வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஹாலில் எடுத்துக்கொண்டே அழகாக வைக்கலாம். குட்டி குட்டி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி பானைகள் வாங்கி பெயிண்ட் பண்ணி வைக்கும்போது இன்னுமே அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. நம்மளுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை வரைஞ்சால் போதும், அதுவே அழகாக இருக்கும். இப்போ சுற்றி பார்த்திங்க அப்படின்னா அழகாக அந்த க்ரீன் கலரில் எல்லோ கலரில் லீஃப் மாதிரி வரைஞ்சி விட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பானையில் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த டார்க் மெரூன் கலரை பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒயிட் பெயிண்ட் வச்சு இது வந்து கிச்சனுக்கு அன்றைக்கி நான் வந்து கோலம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதோடய பெயிண்ட் மீதம் இருந்தது. சரி நம்ம இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக கோலம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் போட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த கோலம் போட்டு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா தாமரை வரைஞ்சி வச்சுருந்தேன். எனக்கு இந்த பானை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக கோலம் போட்டு சுற்றி தாமரைப்பூ வரைஞ்சதுனால அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. இன்னுமே கொஞ்சம் ஷார்ப்பாக இன்னும் ரொம்ப மைன்யூட்டாக உள்ள வந்து அந்த ப்ரெஷ் வாங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக உள்ளது. நான் கொஞ்சம் இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினச்சி வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இது பெயிண்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் விரிஞ்சிடுச்சு, கொஞ்சம் பெரிய சைஸாகவே தான் வந்தது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பட்டையாகவே போட்டு விடுவோம் அப்படின்ட்டு போட்டு விட்டுட்டேன். ஆறு புள்ளியில் வந்து கோலம் போட்டேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா 4 புள்ளியில் ஒரு புள்ளி கோலம், 2 பக்கமும் 6 புள்ளியில், 2 பக்கமும் 4 புள்ளியில் போட்டுட்டு அந்த மண்பானோடைய அந்த வாய்ப்பகுதி இருக்குதுல்ல அதில் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி வந்து ட்ரெடிஷ்னலாக அப்படி கம்பி மாதிரி போட்டு விட்டேன். அதுவே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே பானையே நிறைஞ்சி போனது மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் பானையில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து சுற்றி நடுவில் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் சும்மா ஒரு ஸ்டார் மாதிரி புள்ளியாக வச்சு விட்டேன். நம்ம நினச்சி போடுறதா டிசைனு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை போட்டோம் அப்படின்னா இது போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சா அது நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பானையில் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அப்படியே ப்ளைனாக இருந்ததா, சரி ஓகே இதில் ஏதாவது ஒரு டிசைன் கொடுப்போன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த ஒயிட் பெயிண்டை வச்சு அடித்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மெரூன் கலர் கோலம் போட்டல அதே பானையில் அந்த கோலம் கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு அதில் அந்த நடுவில் கேப் இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அழகாக தாமரைப்பு போட்டு விட்டேன். உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இன்னும் இது மாதிரி நிறைய பானைகள் வாங்கணும். இப்போ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருக்கிறதுனால இனி அடுத்து நான் யோசிக்கிறது என்ன அப்படின்னா இன்னுமே வந்து நிறைய பானைகள் வாங்கிட்டு வந்து இது மாதிரி கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு டிசைனாக கொடுத்து அழகாக வீடு ஃபுல்லாக குட்டி குட்டியாக நம்ம செடிகள் வச்சு விடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. அந்த தாமரைப்பூ நடுவில் கொடுத்த உடனே அந்த பானை வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. இப்போ இது ஒரு டிசைன் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வந்து எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா, எல்லா பெண்களுமே இது மாதிரி வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே இது மாதிரி செய்யட்டும். அவங்க வீடே அலங்காரமாக வச்சுக்கிட்டோம். அவங்களும் அந்த மைண்ட் ப்ரெஷர்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டு வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்காக சொல்கிறேன், உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் அதில் அனுப்பிச்சி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மண் குடுவையில் நான் வந்து இப்போது மணி பிளான்ட் செடி வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால அந்த மணி பிளான்ட் செடி வைக்கும்போது அந்த கலருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் மணி பிளான்ட் செடி வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேரோடு இருந்தது அப்படியே பறிச்சுட்டேன். தொட்டியிலருந்தே பறித்து அதை அப்படியே வந்து அந்த மண் குடுவைக்குள்ளே வச்சு விடுறேன். இப்போ முதல் நாள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக அதை வந்து நல்லா காய வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் நான் வந்து செடி வைக்க ஆரம்பித்தேன். ஒருவேளை தண்ணி பட்டால் போயிடுமோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தண்ணி பட்டுமே போகலை. ரொம்ப அழகாக பளபளன்னு தான் இருந்தது. இப்போ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் எடுத்து வைக்கலாம். நான் வந்து கிச்சனில் தான் வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து கிச்சனில் இது மாதிரி செடிகள் இருக்கிறது ரொம்ப பிடிக்குது. ஒரு மாதிரி மைண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அந்த இடத்துல செடி இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டே சமையல் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. வச்சு பாருங்கள், அப்போ தான் வந்து அதை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ வார்த்தைகளை சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது. சின்ன சின்ன செடிகள் வந்து வீட்டுக்குள்ளே எல்லா பக்கமுமே வைங்க. இப்போ ஒரு குடுவையில் பார்த்தீங்க அப்படின்னா கோலம் போட்டதில் மணி பிளான்ட் செடி வச்சாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா கத்தாழை செடி வைக்கிறேன். இந்த குட்டி குட்டி பாம்பு கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் பிளான்ட் தான். வீட்டுக்குள்ளே இது வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால் இது வளரலைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே வந்து அழகுக்காகவே இதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்க செடிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து பூச்செடிகள் தான் வச்சுருப்பேன். காய்கறி செடிகள்லாம் அவ்வளோவா வச்சுருக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்கு பூ தேவைப்படும். அதனால் பூச்செடிகள் தான் பெரும்பாலும் வச்சுருப்பேன். செம்பருத்தி, ரோஸு, மல்லிகைப்பூ எல்லாமே. செம்பருத்திலே வந்து 3-4 வெரைட்டி வச்சுருப்பேன். இப்படி எல்லா செடிகளுமே வச்சுருப்பேன். ஆனால் காய்கறி செடிகள் பெரும்பாலும் வச்சுருக்க மாட்டேன். எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு க்ரீனஸாக இருக்கணுங்க. வீடு பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நம்மளுக்கு ஒரு மைண்டு ரிலீஃபாக இருக்கும். அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நம்ம ஒரு சேர் போட்டு உட்காந்தா கூட நல்லாயிருக்கும். நம்மளுக்கு பலன் தரலைனாலும் பரவாயில்ல, எந்த ஒரு செடிகளையுமே வெட்டாதீங்க. அப்படியே அதை வந்து வளர்த்திட்டே இருங்க. வீட்டுக்கு முன்னாடி எந்த செடிகள் வந்தாலுமே அதை வளர்க்க ஆரம்பிங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குடுவையிலையும் கத்தாழை தான் வைக்க போகிறேன். இதில் வந்து வேர் இல்லை. வேர் இல்லாமல் வச்சாலுமே இது வந்து வேர் பிடிச்சிரும் அதில் அடியில். அதனால் வேர் இல்லாமலே வைக்கிறேன். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நாள் நம்ம தண்ணி ஊற்றினா போதும். அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னாவே அதோடய ஈரப்பதத்துலேயே அது வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். இப்போ இந்த பானையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் கேட்பீங்க, கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்பீங்க, இதில் ஒன்றில் கூட ஹோல்ஸ் இல்லையே, எப்படி செடி வளரும் அப்படின்ட்டு. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றாமல் லைட்டாக வேர்களை மட்டும் நனைச்சி விட்டோம் அப்படின்னா ஹோல்ஸ் தேவையில்லைங்க. அதிகமாக தண்ணி ஊற்ற தான் வேர் வந்து அழுக ஆரம்பிக்கும். நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அது உயிர் வாழ்கிறதுக்கு மட்டும் தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா போதும். அதனால் நீங்கள் ஹோல்ஸோடு கிடச்சிது அப்படின்னாலும் நீங்கள் வாங்குங்க. இல்லை அப்படின்னா இது மாதிரி குடுவைகள் கிடைச்சாலும் வாங்கி வைங்க. இப்போ 3 குடுவையிலையுமே அழகாக எனக்கு பிடிச்சது மாதிரி போட்டு வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து போகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடலாம். இதெல்லாம் நம்ம கிச்சனில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா வீடியோவுக்கும் ரொம்ப அழகாக தெரியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம நின்று சமையல் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய மைண்டுக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் போய் கிச்சனில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குதுல்ல. இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வாங்கி அழகாக வந்து வீடு ஃபுல்லாமே இப்படி அலங்காரம் பண்ணி வைக்கலாம். எல்லா பக்கமுமே இது மாதிரி மணி பிளான்ட் செடியும் நம்ம வளர்க்கலாம். இதில் நீங்கள் மண் போட்டு வைக்கலாம், தண்ணி ஊற்றி நம்ம மணி பிளான்ட் செடியை உள்ளே போட்டு வச்சோம்னாலும் அழகாக வளரும். பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக லைக் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. இந்த பானையில் எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.